ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பண்ண போகிறோம். அதுக்காக தான் டம்ளரில் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். இது என்ன ஜூஸ்னால் கிர்ணிப்பழ ஜூஸு. ஆளுக்கு 3 டம்ளர் கிர்ணிப்பழ ஜூஸு. இது வந்து இந்த ஸ்ட்ராவாலே உறிஞ்சி குடிக்கணும். கையை பின்னாடி கட்டிக்கணும், கையை பின்னாடி கட்டிக்கணும். அப்படி ஒன்று ஒன்று ஸ்ட்ரா வந்து கையில் எடுக்காமல் அப்படியே வச்சு வச்சு குடிக்கணும். யார் ஃபஸ்ட்டு குடிக்கிறாங்கன்னு தான் சேலஞ்சு. அவங்களுக்கு வின்னருக்கு வந்து கண்டிப்பாக ப்ரைஸ் உண்டு. 100 ருபீஸ் ப்ரைஸ் உண்டு இந்த தடவை. அது லாஸ்ட்டாக கொடுக்கவே மாட்டேன். ஜெயிக்கிறவங்க மிச்சம் போனதையும் கொடுத்து என்ன வச்சு ஆளுக்கு 50 ரூபாய் கொடுத்துருந்தேன். ரெண்டு பேர் ஜெயிச்சுங்கண்ணே, இந்த டைம் வந்து கண்டிப்பாக தருவோம். அது லாஸ்ட்டாக தான் தருவோம். சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? போகலாமா? கையை பின்னாடி கட்டிக்க ஆரம்பிக்கலாம். ஜில்லுன்னு இது குடிக்க முடியல. ரொம்ப ஜில்லுன்னு அடியில டைட்டா இருக்கு. மேல தண்ணி போல இருந்து அடியில் ரொம்ப கட்டியது. ஒன்னே குடிக்க முடியாது. இதுல 3 டம்ளர் ஜூஸ் வேற. நான் ஜெர்மன் 100 ரூபாய் போட்டு வைக்கேன். குடிக்க மாட்டேன். 100 ரூபாய் சாரி, ஜூஸ் எல்லாம் நான் குடிச்சிடுவேன். அதனாலதான் வரவே மாட்டே. இதுல வாய் வலிக்குதான் இருந்துச்சு. ஜூஸ் வரமாட்டேன் சீக்கிரமா. ஒரு கிளாஸ் முடிச்சிட்டேன். மத்த ஜூஸ் அந்தா ஈஸியா குடிச்சிடலாம். இது கிர்ணிப்பழம் கட்டியா இருக்கா? ஃபுல்லா குடிக்க முடியல. அதனால தான் கிர்ணிப்பழம் வாங்கி வர சொன்னேன். என்ன சும்மா எப்ப பரியாதனா ஒண்ணு மாட்டிக்குது உனக்கு. போட்டு குத்தறியா அண்ணா? நம்ம இழுக்கும் போது அது வந்துருச்சு. வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போவே இதில் வரவே மாட்டுது மாமா. ஒன்று இதில் எப்படி வருது? வாய் வலி வைக்கு. எஸ் ராவில் வரவே மாட்டேன் ஜூஸ். ஒன்று இதில் எப்படி வருது? வரமாட்டேன். கஷ்டமாக தான் இருக்குது. கையை பின்னாடி கட்டுங்க. எஸ்கியூஸ் மீ, எல்லாம் ஏமாத்திரம் பார்க்குறேங்க. ஐயோ, எனக்கு வரமாட்டேது. வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். ஏய், ரெண்டு முடிச்சிட்டேன். என்ன பண்ற? வரமாட்ட. ரெண்டு முடிச்சாச்சு, அடுத்தது 3. வரவே மாட்டுது மாமா. இதெல்லாம் ஆமா, ஜூஸே வரமாட்டுதுன்றா. நான் முடிக்கவே போறேன். என் ஸ்டாவில் ஜூஸே வர மாட்டே. உள்ள அந்த சின்ன சின்ன டாட் அடிச்சுன்னு இருக்குது வச்சு. எனக்கு அப்படிதான் அடிச்சுன்னு இருந்தது. அந்த பழம் சப்பு போது இந்த பைப் இங்க அமைக்குது. இப்படி அமைக்கணும் வரவே மாட்டேன். கண்டிப்பா பாருங்க, நான் தான் ஜெயிப்பேன். யா போடுறாங்களா இல்ல கொமட்டாங்களா தெரியல. ரெண்டு டபுள் சவுண்ட் வருது. போதுமா இந்த அளவுக்கு?
பினேஷ் முடிச்சிட்ட வரவே மாறுது மாமா. அப்பா வயிறு ஃபுல்லாயிடுச்சு லட்சம் டேங்க். அப்பா இப்போ ரொம்ப அடைச்சின்லாம் இல்லை மாமா, ஆனா இந்த வரவே இல்லையா தெரியல. எனக்கு இங்கே போறான் கட்டிக்கிட்டே இருக்கு பிற உள்ள அந்த இது எவ்வளவு கட்டியா தெரியுதா, ஃபுல்லா ஊத்தி அப்படி ரொம்ப கட்டியா இருக்குது. சொல்லக்கூடாது $100.